ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இப்போ என்ன சாப்டர் பார்க்க போகிறோம்னா, சாப்டர் 5, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். 2020 மார்ச் எக்ஸாமினேஷனில் நமக்கு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்லேருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் அண்டு ஒரு 3 மார்க் கொஸ்டின், டோட்டலாக 4 மார்க்ஸ். இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரோடைய வெயிட்டேஜ் வந்து 4 மார்க்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருங்கிற வேர்டை ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்துருப்போம், ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸில், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில், மாடர்ன் மெத்தட், மைக்ரோ ப்ராபகேஷன், டோட்டிபொட்டன்சி, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், இதை பற்றிலாம் ஷார்ட்டாக பார்த்துருப்போம். அந்த மைக்ரோ ப்ராபகேஷன், டோட்டிபொட்டன்சி, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயில்டாக இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். த நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்? 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஆர் வாட் இஸ் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். க்ரோயிங் பிளான்ட் புரோட்டோபிளாஸ்ட் செல்ஸ், டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸ் அவே ஃப்ரம் தர் நேச்சுரல் ஆர் நார்மல் என்வரான்மெண்ட் அண்டர் ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன் இஸ் நவுன் அஸ் டிஷ்யூ கல்ச்சர். பிளான்டோடைய புரோட்டோபிளாஸ்ட், செல் வித்தவுட் செல் வால் இஸ் கால்டு புரோட்டோபிளாஸ்ட் ஆர் செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன் அவே ஃப்ரம் நேச்சுரல் ஆர் நார்மல் என்வரான்மெண்ட், யூஸ்வலாக இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்ல இருந்து வெளியில் அண்டர் த கண்ட்ரோல்டு கண்டிஷன், ஆர்டிஃபிஷியல் கண்டிஷன்ல வந்து க்ரோ பண்ணக்கூடிய மெத்தடு பேர் தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஆல்சோ நோன் அஸ் இன் விட்ரோ. த லத்தீன் வேர்ட் இன் விட்ரோ மீன்ஸ் இன் கிளாஸ் ஆர் இன் டெஸ்ட் டியூப் த க்ரோத் ஆஃப் பிளான்ட் புரோட்டோபிளாஸ்ட் செல்ஸ் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் இன் விட்ரோ. ஓகே, இன் விட்ரோ கல்ச்சர். தென் த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஒரு சிங்கிள் எக்ஸ்பிளான்ட். வாட் இஸ் எக்ஸ்பிளான்ட் மீன்? நம்ம கல்ச்சருக்காக பிளான்ட்ஸுடைய எந்த பார்ட் எடுத்துக்கிறோமோ, புரோட்டோபிளாஸ்டோ இல்லை செல்லோ இல்லை ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃபோ இந்த மாதிரி ஆர்கனோ, எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட், ஓகே, திஸ் பார்ட் இஸ் கால்டு எக்ஸ்பிளான்ட். கல்ச்சருக்காக பிளான்ட்டோட எந்த பார்ட் எடுத்துக்கிறோமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளான்ட். ஓகே, எ சிங்கிள் எக்ஸ்பிளான்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செல்லு, ஒரே ஒரு செல்லை மட்டும் எடுத்துக்கிறோம் கல்ச்சருக்காக, அதுல இருந்து செவரல் தௌசண்ட் ஆஃப் பிளான்ஸ் வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல, ஒரு ஷார்ட் ஸ்பேஸ்ல, கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல வந்து நம்மளால க்ரோ பண்ண முடியும். சரிங்களா, நிறைய பிளான்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டைம்ல, ஷார்ட்டான ஸ்பேஸ்ல, கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, சரிங்க சார், இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸ் இது வந்து எதுக்கு சார் யூஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். மெனி கமர்சியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் நம்ம போன சாப்டர்ல படிச்சிருப்போம். பயோடெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஜெனிக் பிளான்ஸ், இந்த பிடி காட்டன், கோல்டன் ரைஸ், அந்த மாதிரி நிறைய பிளான்ட்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஜீனா மாடிஃபைடு, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ட் செல், அதை வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடில் தான் க்ரோ பண்ணி பிளான்ட் லெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஆஃப் கமர்சியல் பிளான்ஸ், நிறைய கமர்சியல் பிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் ரிசர்ச்சுக்கு வந்து யூஸ் ஆகும். தென் பிளான்ட் ரீஜெனரேஷன், அந்த டிரான்ஜெனிக் பிளான்ட் ரீஜெனரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டூலாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நிறைய அப்ளிகேஷன் வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் இருக்கு. க்ளோனல் ப்ராபகேஷன் ஆரம்பிச்சு மெனி யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ஸ், இப்போ ஒரு சில பிளான்ஸ்லாம் வந்து அழிஞ்சிட்டு வருது, அதை வந்து ப்ரொடக்ட் பண்ணோம்னா ஒரு சிங்கிள் செல்லோ இல்லை ஏதாவது ஒரு பார்ட் இருந்தோ அதிலிருந்து நிறைய பிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். த ப்ரொடக்ஷன் ஆஃப் வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ், டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, இதில் அப்பிக்கல் மெரிஸ்டம் கல்ச்சர்னு ஒரு டெக்னிக் இருக்குது, அது மூலிமா வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஜெர்ம் பிளாசம் ப்ரிசர்வேஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலிட்டிஸ், நம்ம போன முறையே படிச்சிருப்போம் எசென்சியல், அதாவது பிரைமரி செகண்டரி மெட்டபாலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் வந்து நிறைய கமர்சியல் யூசஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கெல்லாம் எது யூஸ் ஆகுதுன்னா இன் திஸ் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகே, ஸோ இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, த ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஜி ஹேபர்லேண்ட், காட்லிப் ஹேபர்லேண்ட், ஜெர்மன் பாட்டனிஸ்ட், ப்ரொப்போஸ்டு த கான்செப்ட் ஆஃப் டோட்டிபொட்டன்சி. வாட் இஸ் டோட்டிபொட்டன்சி? த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைவ் பிளான்ட் செல்,
அதாவது இந்த ஜெனெடிக் பொட்டன்ஷியல் கல்ச்சர் நியூட்ரியன் மீடியத்தில் வந்து கல்ச்சர் பண்ணக்கூடிய அந்த செல் வந்து என்டையர் பிளான்டா இண்டிவிஜுவல் பிளான்டா வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகக்கூடிய அந்த பவருக்கு பேர் தான் டோட்டிபொட்டன்சி. ஓகே, ஸோ இந்த டோட்டிபொட்டன்சி கான்செப்டை ப்ரொபோஸ் பண்ணது யாருன்னு கேட்டால் காட்லப் ஹேபர்லேண்ட், தென் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரும் ஜி ஹேபர்லேண்ட், காட்லப் ஹேபர்லேண்ட் தான். தென் இவர் வந்து பார்த்தீங்கன்னா லாமியம் பர்பூரியம் பிளான்ட்டுடைய மீசோஃபில் செல்ல இருந்து ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில் நிறைய செல்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணி காமிச்சாரு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் இவர் ஆர்டிஃபிஷியல் மீடியத்தில் வந்து கண்ட்ரோல்டு கண்டிஷனில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் காட்லப் ஹேபர்லேண்ட். இந்த கிளாஸில் நம்ம ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம், ரெண்டுமே ஃபைவ் மார்க் குவெஸ்டின்ல கேட்கலாம். பேசிக் கான்செப்ட் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், ஓகே, பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆர் பேசிக் கான்செப்ட் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், அதை பத்தி பார்க்க போறோம். தென் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய டெக்னிக்ஸ், அதை பத்தியும் டீடைல்டா பார்க்க போறோம். ஓகே, அது இல்லாம இந்த சாப்டர்ல என்ன கொஞ்சம் இருக்கு, அது இன்னும் ரெண்டு கிளாஸ்ல பார்ப்பாங்க. பிளான்ட் ரீஜெனரேஷன் பாத்வே, அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், கன்சர்வேஷன், இதை பத்தியும் பார்க்க போறோம். The Individual Rights of Property, IPR, the Biosafety, Bioethics, ஃபியூச்சர்ல பயோடெக்னாலஜி எப்படி இருக்கு, இது எல்லாமே இந்த சாப்டர்ல இருக்கு. நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பேசிக் கான்செப்ட் அண்ட் டெக்னிக்ஸ், இதை பத்தி மட்டும் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் குவஸ்டின். ஓகே, பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஆர் டோட்டிபொட்டன்சி, டிஃபரன்சியேஷன், டி டிஃபரன்சியேஷன் அண்ட் ரீ டிஃபரன்சியேஷன். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் குவஸ்டின், புக் பேக் குவஸ்டின் ஆல்சோ, குவஸ்டின் நம்பர் 16. ஓகே, பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போறோம்னா டோட்டிபொட்டன்சி. 2 மார்க் குவெஸ்டின்ல கேட்கலாம், வாட் இஸ் டோட்டிபொட்டன்சி, த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைவ் பிளான்ட் செல், ஓகே, தட் த ஹாவ் ஜெனெடிக் பொட்டன்சியல் வென் கல்ச்சர்ட் இன் நியூட்ரியன் மீடியம் டியூ கிவ்ஸ் ரைஸ் டு கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் பிளான்ட். ஓகேவா, அதாவது ஒரு லிவிங் பிளான்ட் செல், ஒரு சிங்கிள் செல்லா இருக்கிறது, ஒரு என்டையர் பிளான்டா டெவலப் ஆகக்கூடிய அந்த பொட்டன்சியல், அந்த பவரை தான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டி பொட்டன்சியல் சொல்றாங்க. நீங்க இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு எக்ஸ்பிளான்ட்ங்கிறது நம்ம கல்ச்சருக்காக எடுத்துக்கூடிய எனி பார்ட் ஆஃப் பிளான்ட், அந்த சிங்கிள் செல்ல வந்து ஒரு நியூட்ரியன் மீடியாவில் வைக்கிறாங்க. நியூட்ரியன் மீடியாங்கிறது இந்த மைக்ரோ நியூட்ரியன், மேக்ரோ நியூட்ரியன், அந்த மாதிரி நிறைய நியூட்ரிஷன் எல்லாமே அதுல இருக்கும். ஸோ அதுல வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா கேலஸ் ஃபார்ம் ஆகும், அதை பத்திலாம் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அடுத்து ஏர்லி எம்பிரியோ ஃபார்ம் ஆகும், லேட் எம்பிரியோ ஃபார்ம் ஆகும், தென் ஃபைனலி ஆர்கனோஜெனிசிஸ், ரூட்டு ஷூட் இதெல்லாம் டெவலப் ஆயிட்டு என்டையர் பிளான்ஸா வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆகுது. ஸோ இந்த எபிலிட்டிக்கு பேரு தான், இந்த பொட்டன்சியல் பவருக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டிபொட்டன்சி. ஓகே, த நெக்ஸ்ட் டிஃபரன்சியேஷன், வாட் இஸ் டிஃபரன்சியேஷன், நம்ம லாஸ்ட் இயரும் படிச்சிருப்போம் வாட் இஸ் டிஃபரன்சியேஷன்ங்கறத படிச்சிருப்போம், இதுவும் டூ மார்க் குவெஸ்டின்ஸ்ல கேட்கலாம். வாட் இஸ் டிஃபரன்சியேஷன், த ப்ராசஸ் ஆஃப் பயோகெமிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ், ஓகே, பயோகெமிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் பை விச் செல் பிகாம் ஸ்பெஷலைஸ்டு இன் ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம படிச்சிருப்போம் அனாட்டமியில மெரிஸ்டம், ஓகேவா, மெரிஸ்டம் படிக்கும் போது மெரிஸ்டமேட்டிக் செல் வந்து பர்மனன்ட் டிஷ்யூவா மாறக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் தான் டிஃபரன்சியேஷன். ஓகே, ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷனுக்காக ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஆர் பயோகெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் பேர் தான் டிஃபரன்சியேஷன். ஓகே, சிம்பிள் டிஷ்யூ வந்து, அதாவது மெரிஸ்டமேடிக் செல் வந்து பர்மனன்ட் டிஷ்யூவா கன்வெர்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ் பேர் டிஃபரன்சியேஷன். ஓகே, தென் நெக்ஸ்ட் ரீ டிஃபரன்சியேஷன், வாட் இஸ் ரீ டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது, வாட் இஸ் ரீ டிஃபரன்சியேஷன், ஓகே, for the differentiation of already differentiated cell into another type of cell, அதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஆல்ரெடி நம்ம லீஃபை எக்ஸ்பிளான்டா எடுத்துக்கிறோம், இப்போ நியூட்ரியன் மீடியாவில் வைக்கிறோம், அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா மறுபடியும் கேலஸாக ஃபார்ம் ஆகுது.
ஓகேங்களா. ஸோ அந்த எபிலிட்டி, அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி மெரிஸ்டமேட்டிக்ஸ் எல்லாம் இருக்கு, அது பர்மனன்ட் இஷ்யூவாக மாறிடுச்சு. அந்த பர்மனன்ட் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேலஸ், கேலஸ் ஆஃப் ஆமாது, கேலஸ்ல இருந்து அனதர் டைப் ஆஃப் செல் மறுபடியும் ரூட் இஷ்யூலாம் வந்து டெவலப் ஆகுது இல்லையா, அந்த எபிலிட்டிக்கு பேர் தான் ரீடிஃபரன்சியேஷன். ஓகே லாஸ்ட் ஒன், வாட் இஸ் டி டிஃபரன்சியேஷன், வாட் இஸ் டி டிஃபரன்சியேஷன், த ஃபினாமினா ஆஃப் ரிவர்சன் ஆஃப் மெச்சூர் செல்ஸ். ஓகே மெச்சூர் செல்ஸ் வந்து பர்மனன்ட் டிஷ்யூ வந்து மறுபடியும் மெரிஸ்டமேட்டிக் கண்டிஷனுக்கு மாறுது இல்லையா, அந்த ப்ராசஸ் பேர் தான் டி டிஃபரன்சியேஷன். ஓகே த ரிவர்சன் ஆஃப் மெச்சூர் செல்ஸ் டு மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட் லீடிங் டு ஃபார்மேஷன் ஆஃப் கேலஸ் இஸ் கால்டு டி டிஃபரன்சியேஷன். டிஃபரன்சியேஷனுக்கு அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். ஓகேவா, கான்செப்ட்னு எடுத்துட்டீங்கன்னா நாலே நாலு பாயிண்ட் தான், டோட்டிபொட்டன்சி, அதாவது எனி லிவிங் செல் டெவலப் இன் டு என்டையர் பிளான்ட் இஸ் கால்டு டோட்டிபொட்டன்சி. டிஃபரன்சியேஷனுங்கிறது மெரிஸ்டமேட்டிக் செல் வந்து பர்மனண்டாக மாறுறது, அதாவது பயோகெமிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். ஓகேங்களா, த ஸ்பெஷலைஸ்டு ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன், this is called differentiation. Then redifferentiation ngiradhu already differentiated cell another type of cell la maarakudiya process peru redifferentiation. Dedifferentiation ngiradhu the reversion of mature cell. Ipa leaf eduthu nama culture media la grow pandrom, adu marubadiyum என்னவா மாறுது, மெரிஸ்டமேட்டிக் கண்டிஷனுக்கு மாறுது இல்லையா கேலஸ் ஃபார்மேஷன். அப்போ கேலஸ்ங்கிறது அன்ஆர்கனைஸ்டு மாஸ் ஆஃப் அன்டிஃபரன்சியேட்டட் டிஷ்யூ இஸ் கால்டு கேலஸ். ஸோ அந்த கேலஸ் அப்போ மறுபடியும் அந்த மெச்சூர் டிஷ்யூ வந்து மெரிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டுக்கு மாறும், திஸ் இஸ் கால்டு டி டிஃபரன்சியேஷன். ஓகேவா, திஸ் டூ ஃபினாமினா, டூ ப்ராசஸ் ஆஃப் ரீடிஃபரன்சியேஷன் அண்ட் டி டிஃபரன்சியேஷன் ஆர் இன்கரண்ட் கெப்பாசிட்டி, அந்த பிளான் செல்லிலேயே மறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஆஃப் லிவிங் பிளான் செல் ஆர் டிஷ்யூ. ஓகே திஸ் இஸ் கால்டு டோட்டிபொட்டன்சி. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான் டிஷ்யூ கல்ச்சர் ஆர் பிரின்சிபல்ஸ் இன்வால்வ் இன் பிளான் டிஷ்யூ கல்ச்சர். 5 மார்க் குவஸ்டின், புக் பேக் குவஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிளான், லெபரேட்டரி ஸ்பெசிலிட்டிஸ், then basic techniques involved in plant tissue culture. 2 more question la kekalam. What is explant? The tissue taken from a selected plant transferred to a culture medium often to establish a new plant. என்டையர் பிளான்ட்ல இருந்து நம்ம கல்ச்சருக்காக எந்த பிளான்ட் பார்ட்டை வந்து ஐசோலேட் பண்றோமோ அந்த பிளான்ட் பார்ட்டு பேர் தான் எக்ஸ்பிளான்ட். ஓகே, ஒரு லெபாரட்டரி, லெபாரட்டரி ஸ்பெசிலிட்டிஸ் ஃபார் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஒரு லெபாரட்டரி பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் லெபாரட்டரிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, வாஷிங் ஸ்பெசிலிட்டி வந்து இருக்கணும், லெபாரட்டரியில் வாஷிங் ஸ்பெசிலிட்டி இருக்கணும், கிளாஸ்வேர்லாம் வாஷ் பண்ணுற ஸ்பெசிலிட்டி இருக்கணும், ஓவனும் இருக்கணும், இந்த கிளாஸ்வேர்லாம் ட்ரை பண்ணுறதுக்காக ஓவன் அது வந்து வேணும். ஓகேங்களா, தென் மீடியா ப்ரிப்பரேஷன் ரூம் வந்து வேணும், மீடியா இப்போ கல்ச்சர் மீடியா நியூட்ரியன் மீடியா இருக்கு இல்லையா அது ப்ரிப்பரேஷன் ரூம் வேணும், வித் அதில் ஆட்டோக்ளைவ் ஸ்டெர்லைஸ்டு வெசல் வந்து இருக்கணும், எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வேணும், பிஹெச் மீட்டர்லாம் வேணும். ஓகேவா, தென் டிரான்ஸ்பர் ஏரியா வேணும், அதாவது ஸ்டெர்லைஸ்டு ரூம், அதாவது இந்த எக்ஸ்பிளான்டை டிரான்ஸ்பர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டெர்லைஸ்டு ரூம் வேணும், திஸ் இஸ் கால்டு லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர்னு சொல்லலாம். இங்கே பாசிட்டிவ் ப்ரெஷர் வென்டிலேஷன் யூனிட் வந்து இருக்கும், ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகுலேட் ஏர் HEPA சொல்லுவாங்க, ஃபில்டர் டு மெயின்டைன் ஏசெப்டிக் கண்டிஷன் வித்தவுட் மைக்ரோப்ஸ், மைக்ரோப்ஸ் இல்லாத கண்டிஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த டிரான்ஸ்பர் ஏரியா லேமினார் ஏர் ஃப்ளோ பெஞ்ச் வேணும். ஓகேவா, அடுத்து கல்ச்சர் ஸ்பெசிலிட்டி வேணும். ஓகேங்களா, அதாவது க்ரோயிங் எக்ஸ்பிளான்ட் இனாக்குலேட்டட் இன் டு கல்ச்சர் டியூப் அட் 22 to 28 degrees Celsius. ஓகேங்களா, வித் லைட் இன்டென்சிட்டி வந்து 2400 lux, லக்ஸுங்கிறது யூனிட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் லைட். ஓகேங்களா, தென் போட்டோ பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 16 hours. ஓகேங்களா, வேணும், அண்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து வேணும். இதெல்லாம் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் லெபாரட்டரியில் இருக்க வேண்டிய ஸ்பெசிலிட்டிஸ், இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து கல்ச்சர் பண்ண முடியும். தென் another important 5 mark question,
பேசிக் டெக்னிக்ஸ் இன்வால்வ்ட் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். டெக்னிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெர்லைசேஷன். வாட் இஸ் ஸ்டெர்லைசேஷன் அப்படிங்கிறது, ஸ்டெர்லைசேஷன் இஸ் ஏ டெக்னிக் கெட் ரிட் த மைக்ரோப்ஸ் பாக்டீரியா ஃபங்கை இன் கல்ச்சர் மீடியம் வெசல்ஸ் அண்ட் எக்ஸ்பிளான்ட். நம்ம கல்ச்சருக்காக யூஸ் பண்ணக்கூடிய கல்ச்சர் மீடியம், நியூட்ரியன்ட் மீடியம், தென் கல்ச்சர் வெசல்ஸ். வெசல்ஸ் மீன்ஸ் த வெசல்ஸ் யூஸ்டு டு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஸ்டடிஸ். ஓகேங்களா, டெஸ்ட் டியூப், எர்லின் மேயர் ஃபிளாஸ்க், பெட்ரி பிளேட்ஸ், திஸ் இஸ் கால்டு வெசல்ஸ் அண்ட் எக்ஸ்பிளான்ட் பிளான்ட் பாட். ஸோ இதெல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸ்டெர்லைசேஷனை பொறுத்தவரலாம், ஃபஸ்ட்டு த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் என்வரான்மெண்ட். அந்த என்வரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்லாம் இல்லாத கண்டிஷனில் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் கல்ச்சர் ரூம், அந்த கல்ச்சர் ரூமை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைஸ் பண்ணணும். தென் நியூட்ரியன் மீடியா, நம்ம நியூட்ரியன் மீடியா அந்த மேக்ரோ நியூட்ரியன் மைக்ரோ நியூட்ரியன்லாம் ஒரு சில இம்பார்ட்டன்ட் மீடியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைஸ் பண்ணணும். த ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட், எக்ஸ்பிளான்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணணும். ஓகேவா, ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ ஏசெப்டிக் என்வரான்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, த ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் கிளாஸ்வேர், எல்லா கிளாஸ்வேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைஸ் பண்ணலாம். ஃபோர் சிப்ஸ், ஓகேங்களா, ஸ்காப்பிள்ஸ், ஆல் அசசரிஸ், இந்த வெட் ஸ்ட்ரீம் ஸ்டெர்லைசேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டெர்லைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கல்ச்சர் வெசல்ஸை ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்வலாக ஆட்டோக்ளைவை வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷர் குக்கர் லைக் அப்பாரிட்டஸ் தான் இந்த ஆட்டோக்ளைவ். அந்த ஆட்டோக்ளைவில் அட் 15 psi, அதாவது 121 டிகிரி செல்சியஸில் 15 to 30 minutes ஆட்டோக்ளைவில் வைக்கிறோம். ஆர் டிப்டின் 70% எத்தனால், தென் ஃபாலோடு பை ஃப்ளம்மிங் அண்டு கூலிங் ப்ராசஸ். அதாவது அந்த ஃபோர் சிப்ஸ்லாம் இருக்குன்னா அதை அப்படியே ஹீட் பண்ணி கூல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, திஸ் இஸ் கால்டு மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் என்வரான்மெண்ட். தென் நெக்ஸ்ட்டு த ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் கல்ச்சர் ரூம், அந்த கல்ச்சர் ரூமை வந்து எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுறது. ஸோ அந்த ஃப்ளோரு வால்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து டிடர்ஜென்ட்டை வச்சு வாஷ் பண்ணிடுறோம். தென் 2% சோடியம் ஹைபோக்ளோரைட் ஆர் 90% எத்தனால். தென் த லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர், அதோடைய சர்ஃபேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணணும். அதுக்கு என்ன சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 95% எத்தனால், சரிங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணலாம். அண்ட் தென் எக்ஸ்போசர் ஆஃப் யூவி ரேடியேஷன் ஃபார் 15 minutes, இதெல்லாம் வச்சு நம்ம அந்த கல்ச்சர் ரூமை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணணும். தென் தேர்ட் ஒன், ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் நியூட்ரியன் மீடியா, மீடியாவை எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுறது. மீடியா மீன்ஸ் நியூட்ரியன்ட் இருக்கக்கூடிய மீடியா. ஓகேங்களா, ஒரு சில இம்பார்ட்டன்ட் மீடியாவை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த ஸ்டேஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த நியூட்ரியன் மீடியாவை எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, அதே ஆட்டோக்ளைவை யூஸ் பண்ணலாம். யூஸ் சொல்லி இந்த ஆட்டோக்ளைவ் நம்ம அந்த கல்ச்சர் மீடியம் இருக்கக்கூடிய கிளாஸ் கண்டெய்னரை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதை வந்து காட்டன் வச்சு ஆர் சீல்டு வித்து பிளாஸ்டிக் க்ளோசரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட்டோக்ளைவை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அந்த கண்டெய்னரை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெர்லைஸ் பண்ணோம் யூசிங் ஆட்டோக்ளைவ். 15 psi, 121 டிகிரி செல்சியஸ் ஃபார் 15 to 30 minutes ஆட்டோக்ளைவில் வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணிடுறோம். தென் நம்ம பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விட்டமின்ஸ், அமினோ ஆசிட், ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு மைக்ரோபோர் ஃபில்டர் வழியாக வித்து 0.2 mm போர் இருக்கக்கூடிய டயமீட்டர் போர் இருக்கக்கூடிய மைக்ரோபோர் ஃபில்டர் வழியாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டெர்லைஸ் பண்ணலாம் இன்சைட் த லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர். பிகாஸ் அண்டர் த ஸ்டெரைல் கண்டிஷன் வித்தவுட் மைக்ரோப்ஸ் பாக்டீரியா ஃபங்கைலாம் இல்லாத கண்டிஷனில் ஸ்டெர்லைஸ் பண்ணணும். ஸோ மீடியாவை இந்த மாதிரி ஸ்டெர்லைஸ் பண்ணலாம். தென் லாஸ்ட் ஒன், த ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட், எக்ஸ்பிளான்ட்டை எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுறது. நம்ம பார்த்தோம் இப்போது ஏசெப்டிக் கண்டிஷனில் இந்த கிளாஸ்வேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்ளேவ் யூஸ் பண்ணோம். கல்ச்சர் ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிட்டர்ஜென்ட் பவுடர், தென் சோடியம் ஹைபோக்ளோரைடு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம், எத்தனால் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம். கல்ச்சர் மீடியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்ளேவ் யூஸ் பண்ணோம். பட் the sterilization of explant பொறுத்தவரலாம் பிளான்ட் மெட்டீரியல்,
ஸோ இதுக்கு வந்து சர்ஃபேஸ் ஸ்டெர்லைசேஷன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த எக்ஸ்போசிங் த மெட்டீரியல் ரன்னிங் டேப் வாட்டர். டேப் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணணும், தென் ட்ரீட்டட் வித் சர்ஃபேஸ் ஸ்டெர்லைஜன்ட் 0.1% மெர்குரி குளோரைட், 70% எத்தனால் அண்டர் த ஏசெப்டிக் கண்டிஷன். திஸ் ப்ராசஸ் எங்க வச்சு நடக்கணும் அப்படின்னா இன்சைட் த லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர். ஓகேங்களா? மைக்ரோப்ஸ்லாம் இல்லாத கண்டிஷன்ல தான் இந்த எக்ஸ்பிளான்டியை நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணணும். ஓகே, தென் செகண்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா மீடியா ப்ரிப்பரேஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெர்லைசேஷன் பார்த்தோம், த செகண்ட் ஒன் இஸ் மீடியா ப்ரிப்பரேஷன். ஓகே, த சக்சஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் லைன் த கம்போசிஷன் ஆஃப் growth medium. ஓகேங்களா? plant growth regulators and culture condition இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் வந்து சக்ஸஸ் ஆகும். இந்த கல்ச்சர் கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா டெம்பரேச்சர், பிஹெச், லைட், ஹியூமிடிட்டி இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அந்த கல்ச்சர் வந்து சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மீடியம்ங்கிறது ஏதாவது ஒரு மீடியம் எடுத்துக்கிட்டாவே போதுமா சார் எல்லா பிளான்ட் டிஷ்யூவை க்ரோ பண்ணுறதுக்கும்? நம்ம சிங்கிள் மீடியா போதுமானா கிடையாது. சூட்டபிள் நியூட்ரியன்ட் மீடியா வந்து அந்த பிரின்சிபல் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? யூஸ் எல்லாம் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் அப்படின்னா எம்எஸ் மீடியம், முராசாகி அண்ட் ஸ்கூக் மீடியம், முராசாகி அண்ட் ஸ்கூச் மீடியம். திஸ் இஸ் எம்எஸ் மீடியம். ஓகேங்களா? இது காமனாக யூஸ் பண்ணுவாங்க, ஒன்மார்ட்லையும் கேட்கலாம், பார்த்துச்சுக்கோங்க. இட் ஹேஸ் கார்பன் சோர்சஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் விட்டமின்ஸ், ஹார்மோன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ் மீடியாவில் இருக்கும். இட் இஸ் ஏ காமன்லி யூஸ்டு மீடியம். எம்எஸ் மீடியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயே அந்த பிளான்ட் க்ரோத்துக்கு தேவையான மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட், மைனர் நியூட்ரியன்ட், அயன், விட்டமின்ஸ், க்ரோத் ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் 11th படிச்சிருப்போம் இந்த க்ரோத் ஹார்மோன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ் மீடியாவிலேயே இருக்கும். ஓகேங்களா? இட் இஸ் ஏ காமன்லி யூஸ்டு மீடியம். இது இல்லாமல் வேற என்ன மீடியா சார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா B5 மீடியம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கேம்பார்க் மீடியம்னு சொல்லுவாங்க, கேம்பார்க் எட்டால் வந்து கண்டுபிடிச்சாங்க B5 மீடியம். ஒயிட் மீடியம், இது ஒயிட்டுங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு ஒயிட் மீடியம். நிச் மீடியம், நிச் அண்ட் நிச். ஓகேங்களா? நிச் மீடியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் மீடியா. ஸோ ஒரு 2 mark குவெஸ்டின்ல இந்த மீடியா யூஸ்டு ஃபார் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ரைட் எனி 3 மீடியா அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நீங்கள் எம்எஸ் மீடியம், நிச் மீடியம், B5 மீடியம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒயிட் மீடியம் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு மீடியம்ங்கிறது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கலாம், செமி சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம். ஸோ இதுக்கு இந்த ஜெல்லிங் ஏஜென்ட் வந்து அகார் வந்து ஆட் பண்ணி அதை வந்து நல்லா கெட்டியாகிக்குவாங்க. அகாரை பற்றியும் நம்ம 11th கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம், வாட் இஸ் அகார், அது 2 mark கூட கேட்கலாம். அகார் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் மியூசிலேஜ் பாலிசாக்ரைட் அப்டைன்டு ஃப்ரம் மெரைன் ஆல்கே. ஸோ அகார்ங்கிறது வந்து மெரைன் ஆல்கேலேருந்து எடுக்கிறாங்க, சீவீட்ஸ்லேருந்து. இது சோடிஃபைங் ஏஜென்ட்டாக வந்து மீடியா ப்ரிப்ரேஷனில் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அது 2 mark குவெஸ்டின்லையும் கேட்கலாம், 1 mark கேட்கலாம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? த நெக்ஸ்ட்டு கல்ச்சர் கண்டிஷன் பிஹெச். பிஹெச் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி 5.6 to 6 அசிட்டிக் ரேஞ்சில் வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டை தரும். சரிங்களா? ஸோ 5.6 to 6 வரலும் பிஹெச் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். இது இட் இஸ் ஏ பெஸ்ட்டு ரிசல்ட் இன் PTC. தென் டெம்பரேச்சர், டெம்பரேச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஆப்டிமம் க்ரோத் வந்து இருக்கும். அந்த டெம்பரேச்சர் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க 25 degrees Celsius பிளஸ் ஆர் மைனஸ் 2 degrees Celsius. அப்போ 23 to 27 வரலாம் இருக்கலாம். இதில் வந்து ஆப்டிமல் க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஓகே, தென் ஹியூமிடிட்டி அண்ட் லைட் இன்டென்சிட்டி. இப்போ கல்ச்சர் ரெக்யூர் 50 to 60% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஓகேங்களா? அண்டு 16 hours ஃபோட்டோ பீரியடு அண்ட் லைட் இன்டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1000 lux. லக்ஸுங்கிறது யூனிட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் லைட். தென் ஏரேஷன் அனதர் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏரேஷன் டு கல்ச்சர் கேன் பி ப்ரொவைட் பை ஷேக்கிங். நம்ம வந்து அந்த ஃப்ளாஸ்க் வந்து ஷேக் பண்ணுறது மூலியமாகவோ, டியூப் வந்து ஷேக் பண்ணுறது மூலியமாகவோ, அந்த லிக்விட் கல்ச்சரில் ஷேக் பண்ணால் என்ன ஆகுனா ஏரேஷன் கிடைக்கும். டிசி ஆட்டோமேட்டிக் ஷேக்கர் வந்து இருக்கும், ஆர் ஏரேஷன் ஆஃப் மீடியம் பை பாசிங்
ஃபில்டர் ஸ்டெர்லைஸ்டு ஏர், அந்த ஏர் வந்து ஸ்டெர்லைஸ்டு ஏராக இருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பிளான்ட்டை எடுத்துக்கிட்டோம், ஐசோலேட் பண்ணிட்டோம், கல்ச்சர் மீடியா வெசல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம், ஸ்டெர்லைசேஷன் முடிச்சிட்டோம், கல்ச்சர் கண்டிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறோம். தென் இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ், ஃபோர்த்து டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னா இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ். எக்ஸ்பிளான்ட் ஆஃப் 1 to 2 centimeter ஸ்டெரைல் செக்மெண்ட். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு லீஃப் எடுத்துக்கிறோம், இல்லை ஸ்டெம் எடுத்துக்கிறோம், டியூபஸ் எடுத்துக்கிறோம், ரூட் எடுத்துக்கிறோம், எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் எடுத்துக்கிறோம். அது எவ்வளோ சார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 to 2 centimeter ஸ்டெரைல் செக்மெண்ட்டை வந்து ஐசோலேட் பண்ணிக்கிறோம். இன்னாக்குலேட்டட், வாட் இஸ் மீன் இன்னாக்குலேட்டட், ட்ரான்ஸ்பரிங் த எக்ஸ்பிளான்ட் இன் டு ஸ்டெரைல் கிளாஸ் டியூப் கண்டெய்னிங் நியூட்ரியன் மீடியம். இப்போது காமனாக யூஸ் பண்ணக்கூடிய எம்எஸ் மீடியம் எடுத்துக்கிறோம், எதில், ஒரு கண்டெய்னரில், அதில் லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பரில் வச்சு ஸ்டெர்லைசேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பிளான்ட் வந்து என்ன பண்ணுறோம், நியூட்ரியன் மீடியத்துக்குள்ளார ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு இன்னாக்குலேஷன் இன் எம்எஸ் மீடியம். ஓகேங்களா? எம்எஸ் மீடியத்தில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே இருக்கும், சரிங்களா? சப்ளிமெண்டட் வித் ஆக்சின் அண்ட் இன்குபேட்டட் 25 degrees Celsius ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 degrees Celsiusல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணுறோம். அண்ட் ஆல்டர்னேட் லைட் அண்ட் டார்க் பீரியட், தென் வந்து பார்த்தீங்கன்னா 12 hours டு இன்டியூஸ் செல் டிவிஷன் அண்ட் சூன் அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்பிளான்ட் டு டெவலப் கேலஸ். வாட் இஸ் கேலஸ் அப்படிங்கன்னா, கேலஸ் இஸ் எ மாஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்டு க்ரோத் ஆஃப் பிளான்ட் செல் ஆர் டிஷ்யூஸ் இன் விட்ரோ கல்ச்சர் மீடியம். ஓகேங்களா? அன்ஆர்கனைஸ்டு மாஸ் ஆஃப் அன்டிஃபரன்ஷியேட்டட் டிஷ்யூ இஸ் கால்டு கேலஸ். மாஸ் ஆஃப் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? திஸ் இஸ் இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ். தென் ஃபிஃப்த் ஒன், எம்பிரியோஜெனிசிஸ். வாட் இஸ் எம்பிரியோஜெனிசிஸ் அப்படின்னா, த கேலஸ் செல் அண்டர்கோ டிஃபரன்ஷியேஷன், கேலஸ்லேருந்து டிஃபரன்ஷியேஷன் நடக்குது அண்ட் ப்ரொடியூஸ் சோமாட்டிக் எம்பிரியோஸ். ஓகேங்களா? அதாவது இப்போ லீஃபியோ ஸ்டெம்மியோ இந்த மாதிரி வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளான்டாக வச்சு அதுலேருந்து எம்பிரியோ ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் சோமாட்டிக் எம்பிரியோஸ் ஆர் எம்பிரியாய்ட்ஸ் ஆர் சோமோக்ளோனல் எம்பிரியோஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ கேலஸ்லேருந்து எம்பிரியோ ஃபார்மேஷன் நடந்தால் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு எம்பிரியோஜெனிசிஸ். திஸ் எம்பிரியாய்ட்ஸ் ஆர் சப் கல்ச்சர்டு டு ப்ரொடியூஸ் பிளான்லெட்ஸ். ஸோ இதை நம்ம இந்த எம்பிரியோஸை வந்து நம்ம கல்ச்சர் பண்ணோம்னா அதுலேருந்து ரூட்டு ஷூட்லாம் டெவலப் ஆகி நமக்கு பிளான்லெட்ஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? தென் ஃபைனல் ஸ்டெப், ஹார்டனிங். இந்த பிளான்லெட்ஸ்லேருந்து, ஓகேங்களா, அந்த கேலஸ்லேருந்து பிளான்லெட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த பிளான்லெட்ஸ் வந்து டெவலப்டு இன்விட்ரோ, இப்போ கல்ச்சர் டெஸ்ட்ரிப்புக்குள்ளார டெவலப் ஆகுது. ஹார்டனிங் அப்படிங்கிறது ஸ்டெப் வைஸ் மேனரில் நம்ம ஃபீல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டனிங். இப்போ சின்னதாக ஒரு ரூட்டு ஷூட்டோட யங் பிளான்லெட்ஸ் இருக்குது, அதை எடுத்து நம்ம டைரெக்டாக சாயிலில் கல்டிவேட் பண்ணோம்னா அது என்ன ஆகிடும், அது க்ரோ ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் வைஸ் மேனர், ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப்லேருந்து ஒரு பாட் சின்னதாக ஒரு தொட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். தென் வந்து அதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து கொஞ்சம் நேரம் சன்லைட் இல்லை மாறி மாறி வச்சுட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டுக்கு மாற்றக்கூடிய ப்ராசஸ் தான் ஹார்டனிங். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் டு த க்ரீன் ஹவுஸ் ஆர் ஹார்டனிங் சேம்பர் தென் நார்மல் என்விரான்மெண்டல் கண்டிஷன். இதுக்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டனிங். வாட் இஸ் ஹார்டனிங்? ஹார்டனிங் இஸ் த கிராஜுவல் எக்ஸ்போசர் ஆஃப் இன்விட்ரோ டெவலப்டு பிளான்லெட்ஸ், இன்விட்ரோவில் டெவலப் ஆன பிளான்லெட்ஸை ஒவ்வொரு ஸ்டெப்பாக the humid chamber in diffused light for accumulation they enable them grow under normal field condition. In vitro plantlets undu step wise manner la normal field condition ku transfer panna kudiya indha process peru dhaan hardening. Okay va? This is the டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டெர்லைசேஷன், நம்ம கல்ச்சர் வெசல்ஸு, மீடியம், எக்ஸ்பிளான்ட் இது எல்லாத்தையும் வித் கல்ச்சர் ரூம் எல்லாத்தையும் ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம். மீடியா ப்ரிப்பரேஷன், இந்த எம்எஸ் மீடியா, கேம்பார்க் மீடியா, நிச் மீடியா அந்த மாதிரி நியூட்ரியன் மீடியாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். தென்
கண்டிஷன், கல்ச்சர் கண்டிஷன், ஒரு பர்டிகுலர் பிஹெச் 5.6 to 6 அசிட்டிக் ரேஞ்சில் வந்து பிஹெச்சை ரெடி பண்ணிக்கிறோம். டெம்பரேச்சர் வந்து அந்த கல்ச்சர் கண்டிஷனில் வந்து 25 degrees Celsius ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஹியூமிடிட்டி லைட் இன்டென்சிட்டி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஏரேஷனையும் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ், இப்போது எக்ஸ்பிளான்ட் வந்து ஐசோலேட் பண்ணுறோம். 1 to 2 centimeters இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிளான்ட் வந்து ஐசோலேட் பண்ணி அந்த லீஃபாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், ரூட்டாக இருக்கலாம், எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட், ஓகேங்களா, இன்னாக்குலேட் பண்ணுறோம். ட்ரான்ஸ்பரிங் த கல்ச்சர் மீடியம், ஓகேங்களா, கிளாஸ் டியூப்பில் இருக்கக்கூடிய கல்ச்சர் மீடியாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் யூஸிங் த லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர். தென் எம்எஸ் மீடியாவில் யூஸ் பண்ணும்போது அதில் க்ரோத் ஹார்மோன்ஸ்லாம் இருக்கும், 25 to 25 degrees Celsius, ஓகேங்களா, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அதில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது என்னாகுன்னா கேலஸ் ஃபார்ம் ஆகும், மாஸ் ஆஃப் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அந்த கேலஸிலிருந்து எம்பிரியோ டெவலப் ஆகும். திஸ் இஸ் கால்டு எம்பிரியோஜெனிசிஸ். அந்த எம்பிரியோவிலிருந்து சப்கல்ச்சர் மெத்தடில் யங் பிளான்லெட்ஸ் ஆர்கனோஜெனிசிஸ்லாம் நடக்கும், ஃபார்மேஷன் ஆஃப் ரூட்டு, ஃபார்மேஷன் ஆஃப் ஷூட்டு, இந்த மாதிரி ஆர்கன்ஸ்லாம் டெவலப் ஆனதுக்கப்புறம் யங் பிளான்லெட்ஸ் வரும். அந்த பிளான்லெட்ஸை ஸ்டெப்வைஸ் மேனரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஃபைனலி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் கிடச்சிரும், ஓகேங்களா. திஸ் இஸ் பேசிக் டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ்.